இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு நான் கேட்க மாட்டேங்கிறான். அது யாரை வச்சே? அதெல்லாம் ஒன்றி வேணாம், இனிமேல் பொறுத்துக்க முடியாது. அவனுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தா? அவனை நார் கடிக்குசா? அவன் ஏன் தலையிறான் சொல்லு? நீங்கள் போங்க. ஏ நிறுத்துறா, இன்னைக்கு நேரத்தில் 10 வருஷமா பார்த்துட்டேன், நான் தெரிஞ்சா தலையிறான். யூனிஃபார்ம் போட்ட திமுறாத, நீ போன்னு சொல்கிறல பாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சொல்கிறத கேளு. அவன் கண் எனக்கு வேணும், டிசிபி ராகவன் ஒரு கண் எனக்கு வேணும். கண்ணை கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் ரூபா ஸ்பாட் பேமெண்ட். ஊருக்குள்ள இந்த அறிக்கை விடு, எவன் துணியிறான்னு பார்ப்போம். டிசிபி ராக வந்திருக்கான் அண்ணா, ஒண்ணு வர சொல்லு. சார் ஒண்ணும் இல்ல மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். ஹாய், கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு வீண் செலவு? நானே வந்திருக்கேன். என் கண்ணை பொட்டையாக்கு, இல்லன்னா நீ பொட்ட. இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணை தோண்டி ஏத்தாங்கடா அப்படின்னு ராயபுரமணி சொன்னதா உனக்கு எனக்கு தெரிஞ்ச வஸ்தாது ஒருத்தர் சொன்னாரு. இப்ப என்ன நீ ராயபுரமணியே இல்லைன்னு புரிய? ராகவன் வேணா. ஏய், உனக்கு எனக்கு உறவு, பழைய கணக்கு. என்ன 10 வருஷம் இருக்குமா? இப்ப தீத்துக்கலாம், நானே வந்திருக்கேன். என்ன ரெண்டு கண்ணோட உயிரோட வெளியே போட்டேன்னு வச்சுக்க, உன் ஆளுங்களுக்கு எதிர்க்க சொல்றேன். நாளையில இருந்து நீ வெறும் மணிதான். உன் கடத்தல், கஞ்சா, ஹெராயின், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவேன். சரி, ரிட்டையர் ஆகி வீட்டில் பொட்டாட்டி பிள்ளையோட இருப்பேன்னு சொன்னா அதுவும் முடியாது, கம்பி எண்ண வேண்டியதான். உனக்கோ கணக்கு வராது. என்ன தேட போற? யூனிஃபார்ம் போட்ட திமிரில் பேசுறான்னு சொன்னியாமே. இப்ப நான் யூனிஃபார்ம்ல வரல, டிசிபியா வரல, யார்ட்டையும் சொல்லிட்டும் வரல, தனி ஆம்பளையா வந்திருக்கேன். நீ எப்படி தபே கேட்ட முடுற? கேட்ட முடுற ஏடுறா. குட், அப்ப நாளையிலிருந்து எல்லாத்தையும் விட்டுருமணி. காலையில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வா, ரொம்ப சீக்கிரம் வந்துடாத, 10 மணிக்கு வா, நானே உன் வாக்கு மூலத்தை எடுத்துக்கிறேன். நீங்களா வேற வேலை பார்த்துக்குங்கப்பா. மூடுறா கேட்ட. நான் ரொம்ப ஆழம் இறங்கிட்டேன் ராகவன், என்னால் திரும்பி போக முடியாது, எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீ தான். போச்சு. டேய் விட்டு சாய்ங்கடா. Stay in the prizes, top dollar Curry Mills, a kid of time. Ready? Come on, yeah. Let's go!
மேலும் துப்பாக்கி மற்றும் தோட்டாவை தான் காதலித்தான் என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான் தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான் சட்டைக்கும் உண்டு நல் கருப்புகள் கருப்புகள் என்று காட்டிய தந்தவன் தானே இரு கைகளை குலுக்கிடுவானே ஒரு திரியும் நெருப்பும் காதல் கொண்டால் தோன்றும் தோற்றம் இவன் தானே என்று சொன்ன துப்பாக்கி மற்றும் தோட்டாவை தான் காதலித்தான் என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான் இரு கைகளின் விரல்கள் நீளே எதிரிகள் எதிரிகள் சாய செங்குருதியில் வேதங்கள் தோய ஒரு அச்சம் அச்சம் என்னும் சொல்லை தீயில் இட்டு தீட்டானே கள்ளம் கற்க என்று சொன்ன நவன் கள்ளம் கற்ற கள்வர் எல்லாம் மாட்டிக்கொள்ளும் மரன் ஆணைக்கு நிற்க நீர் மேல் நிற்க கற்றுக்கொண்ட நரன் சுற்றும் சுற்றும் காற்றை போலே எங்கும் செல்வான் இவன் துப்பாக்கி மற்றும் தோட்டாவை தான் காதலித்தான் என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான் தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் இல்லப்பா இத திருச்சிட்டு மதுரை வய கீரனூர் பஸ் பா இல்ல இல்ல இப்ப கிளம்புதுப்பா இன்னும் ரெண்டு நிமிஷத்துல 8:30 க்கு மதுரை வந்துரும் சரி சரி அப்ப நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஆஹா நானே வீட்டுக்கு வந்துடுறேன் தேங்க் யூ ராணி ஹலோ ராணி என்ன ராணி மறந்துட்டீங்களா ஞாபகம் இல்ல
சித்ரா. அழாதம்மா சித்ரா, அழாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க போயிட்டாவ? பொழுது சாஞ்சு, பொழுது முடிஞ்சிருச்சு. என்ன ஃப்ரெண்ட் வீட்லயும் இல்ல வேற. நான் பாத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் தானே, கண்டுபிடிச்சிடும். நீ அழாத, தைரியமா இருக்கியா? அழுகிற சும்மா, நான் ராணியோட வரேன். எனக்கு நம்ம ஹாஸ்டலுக்கு போன் பண்ணி பாக்கட்டுமா? சரி, அப்படியே கேட்ட சாத்திக்கோ. அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு நம்பி. சார் ப்ளீஸ், திருஷ்டி கார்டு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி அந்த விரல் வாசல்ல தொங்கிட்டு இருந்தது. இது என் ராணியோட விரல் தான், மச்சருக்கு எனக்கு தெரியும். எப்படி சார், என்ன கேட்ல செக்யூரிட்டி இல்லையா, கான்ஸ்டபிள் இல்லையா? நான் தான் வேணான்னு அனுப்பி வச்சேன், ராணியோட தகவல் தெரியாம யாரும் வராதீங்க. தீஸ் ஆர் த கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ். முந்தா நேற்று 6:30 அவள் உடம்புல இருந்து அந்த விரலை எடுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை எடுக்கும்போது உயிரோட இருந்தான்னு டாக்டர் சொல்றாங்க. யாரா இருக்கும், யாரா இருக்கும் தெரியல. I don't know. Here, look at this. இது உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக, நீங்க அழணுங்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அதனால தான் கேட்கிறேன். என்னால் யோசிக்க முடியல, அதான் உங்களை வர சொன்னேன். நான் இந்த வேலையில் ரொம்ப தைரியமா இருந்துட்டேன், ஒன்றும் நடக்காதுன்னு. பொண்டாட்டி ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கல. நமக்குன்னு ஒன்று நடக்கும்போது தான் புரியுது. யோசிச்சு பாருங்க சார், திங்க் ஆஃப் அ லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களை பிடிக்காதவங்க, சம்திங் மைட் கம் அப். நீங்க வர சொன்னதா நைட் 9 தான் சார் இன்ஃபர்மேஷன் வந்தது. உடனே ராக்ஃபோர்ட் பிடிச்சு வந்துட்டேன். குட். பஸ் ஏறதுக்கு 2 முன்னாடி ராணி அந்த எஸ்டிடி பூத்ல இருந்தா சார் ஆரோக்கியராஜ் சாருக்கு போன் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க இருந்தா போன் பண்ணிச்சு அந்த பொண்ணுன்னு கூட. போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னு அந்த ரசீது கூட கொடுத்துட்டேன் சார். சரி, கூட யாராவது இருந்தாங்களா? இல்லைங்க, தனியா தான் இருந்துச்சு. சார், ராணி படிச்ச காலேஜ் இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இங்க தான் சார், கிட்டதான் 4 கிலோமீட்டர். ராணிக்கு வேற யாரு கூடயாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்ல சார், ரொம்ப குவைட் டைப். அவளோட கேங் ஒரு 3 எப்போதுமே அவங்க கூட தான் இருப்பா, பசங்க கூட எல்லாம் பேச மாட்டா. சாப்பிடலையா? இந்த பழம் போய் சாப்பிடு. போலீஸ் மாமலனுமோ இப்பதான் வந்து வாங்கிட்டு போனாங்க. உங்ககிட்ட இருந்தமா? குட். இது அது இல்ல, ஒரு பொண்ணை 2 காணோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. இந்த போட்டோவை பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா? எஸ்டிடி பூத்ல இருந்து போன் பேசிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். நிறைய தடவை பார்த்திருக்கேன், அன்னைக்கு கூட நீல கடல்ல சொக்கா போட்டு இருந்துச்சு. எப்போ?
முந்தானே கூட யாராவது வந்தாங்களா? ஒருத்தவன் தான் பேசிட்டு இருந்தான். அந்த சைடுல ஒரு வண்டி ஒன்று நின்னுச்சு, அந்த வண்டியில் ஏறி போயிட்டாங்க. என்ன வண்டி? சோப்பு கலரு மாதிரி, இந்த சோப்பு டப்பா மாதிரி சதுரமா, சப்பையா பெருசா இருக்குமே, அந்த மாதிரி வண்டி. சப்பையா பெருசான வேனா? அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லைங்க, வேன்னா இப்படி கதவு திறக்கும், கார்னா இப்படி கதவு திறக்கும். ஆமா ஆமா, அப்படிதான், அப்படி திறக்கிற வண்டி. சரி, அந்த பொண்ணு கூட இருந்த ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் இந்த மாதிரி ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருந்தா, திரும்பி இருந்தா மூஞ்ச பார்க்கல. வண்டி எந்த பக்கமா போச்சு? வண்டி வந்து அப்படியே அப்படியே போச்சு அந்த பக்கம். நீங்க டெய்லி இங்க தான் பிச்சை எடுக்க? ஜமீன்தாருங்க. யாரு? நான் தான். நீங்களும் மகராசனா இருங்க. ஃபிங்கர் அனாலிசிஸ் செய்யப்பட்டது சண்டே 4 மணிக்கு. விரல் வெட்டப்பட்ட நேரம் அப்ராக்சிமேட்லி சுமார் 22 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா 4 - 22 = 18 hours, 6 மணி. கடைசியாக ஆரோக்கியராஜ் கூட பேசியிருக்கார். அது 5:30. ஸோ எல்லாமே ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. பிட்வீன் 5:30 and 6. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எங்கே போயிருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற இடமா தான் இருக்கணும். ஆமாம் சார். சார், ஆனால் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட், வேறு டிவியேஷன்ஸ் ஒன்றும் இல்லை சார். சார், இங்கே வருதில்ல சார், இதுதான் சார் ஃபர்ஸ்ட் லெஃப்ட். கொஞ்சம் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க சார். பேக் பேக். ஓகே சார். ஆ, போதும். அது என்ன கடை? சார், எல்லனி கடை மாதிரி இருக்கு சார். இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சானு விசாரிங்க. ஓகே சார். சார், யா சார், ரெட் மாருதி வேன் முந்தா நேற்று சாயந்தரம் இந்த பக்கம் போயிருக்கு, அவரு பார்த்துருக்காரு சார். எந்த வண்டியுமே இந்த பக்கம் திரும்பாது, அதனால தான் அவர் பார்த்துருக்காரு. சார், இந்த ரோடு எந்த ஊருக்கு போதா? ஊர் ஒன்றும் இல்லை சார், ஆலமரம், அதுக்கப்புறம் காடு. டைம் மார்க்ஸ் இதோட முடியுது. மெதுவா
பாத்துக்கோங்க. சரி சார். என்ன சார்? அது ஒன்று, நீங்கள் என்ன சார் இங்கே வந்துட்டீங்க? ஸ்டேஷனில் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது கிடைச்சதோ ஏதோ தோண்டிட்டு இருக்காங்க. அது ஜஸ்ட் ஹன்ச் சார், நத்திங் டு. நீங்கள் ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுங்க, ஏதாவது கிடைச்சதுன்னா இல்லை தீனும். ஆ, ஒன் மினிட் சார். நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார். நான் சார், ஐம் சாரி சார், ராணி தான். நீங்க பார்க்க வேணாம் நினைக்கிறேன். ப்ளீஸ் சார், ராணி சார், ராணி. சார், டாக்டர் காந்தராஜ். ஐம் ராகவன், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் கிரைம் பிரான்ச் ஆன் ஸ்பெஷல் டெபுட்டேஷன். ஐ அம் இன் சார்ஜ் ஆஃப் திஸ் இன்வெஸ்டிகேஷன். நீங்க தான் இதுக்கு இன்சார்ஜா? ஐ ஹவ் நெவர் சீன் சச் எ கோரி மர்டர் இன் மை லைஃப். மோட் ஆஃப் டெத், கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்க. வெப்பன் சர்ஜிக்கல் நைஃப். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் பண்ணிருக்க. அது மாத்திரம் இல்ல, கோடாலியால பாடி ஹஸ் பீன் பைசெக்டட் இன்டு டூ ஹாஃப். யா, ஐ சோ ரெண்டு ஹாஃப் ஆர். எஸ், அதோட கொல்றதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சிருக்கான். செமன் ட்ரேசஸ். எஸ், ஆனால் மரபணு சோதனை பண்ணி செமன் மூலமாக தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அடையாளத்தை அழிக்க பார்த்துருக்கான். கொலை நடந்த நேரம் முந்தா நாள் சாயந்தரம் 6:00 to 6:30 இருக்கலாம். எக்ஸலன்ட். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடனே கொடுத்துட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். ராகவன் சார், இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பசங்க ராணிகிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. காலேஜ் ஃபங்க்ஷனில் போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ஸ்டேஷனில் வச்சு மறுநாள் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நாட் ஷோ, பட் ஒருவேளை அவங்களா இருக்குமோ? ஆ, நோ, வெல் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் டெல்லிங் யூ திஸ். யா, தேங்க்யூ சார்.
ஆரோக்கியராஜ் சார் இந்த விஷயம் வெளியில தெரிய வேணான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால அவனுக்கு ரெண்டு பேரையும் ஸ்டேஷன்லயே நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு சார் கஸ்டடியில விட்டுட்டு நாங்க கிளம்பி போயிட்டோம் சார். அந்த ரெண்டு பேரை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் வாங்கி வைக்கல. மெட்ராஸ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இல்ல சார், ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டானுங்க. தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதானுங்க. அவனுங்க வேஸ்ட் சார், எதுக்கும் லாயக்கு இல்லாதவனுங்க. மற்றபடி அவனுங்க இந்த அளவுக்குலாம் துணிய மாட்டானுங்க சார். தேங்க்யூ. எஸ் சார். சார், நீங்க தான் சித்ராவுக்கு ஆறுதல் சொல்லணும். வரேன் சார். ஓகே பாய். ராகவன் சார், அவனை கண்டுபிடிக்கணும். என் ராணிங்கிறதுல நான் இதை சொல்லல. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டு எவனும் ஒருத்த எங்கேயோ நடந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியல. We should get him. I'll get him, sir. I mean, we'll get him, sir. Thank you, sir. நாங்க கிளம்புறோம் ராகவன், நியூயார்க் போறோம். ராணி அங்க எம்எஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, அவளோட போனோம் தான் முன்னாடி இருந்த பிளான். ஆனா நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போறோம். ஏன்னா இங்க இருந்தா நான் சித்ராவையும் இழந்துடுவேன் பயமா இருக்கு. யா, we will take care. Don't worry. யாருக்கு முதல் தோசை? குடும்பத்துல சண்டை உண்டு பண்ணாதீங்க, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுறோம். பகிர்ந்து வாங்கப்பா. 40 வயசுக்கு மேல மட்டன் சாப்பிட கூடாது. ஏங்கா, நம்ம அடுத்த சண்டேல இருந்து டெய்லி வெஜிடேரியன் ஆக்கிடுவோமா? சண்டேஸ் மட்டும் தானடா சாப்பிடுறோம். போன் நான் தான் எடுப்பேன். சரி சரி எடு. انا மரியாதையா பேசு. ஹலோ, ப்ளீஸ் வெயிட், ஐ வில் கால் ஹிம். அங்கிள் உங்களுக்கு போன். ஹலோ ராகவன் ஹியர். சார், ஐம் சாரி சார. எப்போ நடந்தது சார்? ஐல் பி தேர் இன் ஹாஃப் அன் அவர் சார். ராகவன், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூயார்க் போலீஸ் கிட்ட பேசினேன். ஐ ஸ்போக் டு டிடெக்டிவ் ஒன் மிஸ்டர் ஆண்டர்சன். அவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இது ஒரு எக்ஸிகியூஷன் சொன்னார். ஒரு சாதாரண கொலைக்கும் எக்ஸிகியூஷன் ஸ்டைல் கொலைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஆரோக்கியராஜ் அடிச்சு சாகடிக்கப்பட்டிருக்காரு, ப்ரூட்டலா. அவர் ஒய்ஃபை கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. அவர் பொண்ணு ராணி கொலையை பத்தியும் மிஸ்டர் ஆண்டர்சன் கிட்ட சொன்னேன். ஹி வாஸ் ஷாக்ட். கேஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காரு, நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நடக்குது ராகவன்? 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, இப்ப அவரும் ஒரு வைஃபும், ஒரு குடும்பமே அழிஞ்சிருக்கு. There is a connection. இங்க ராணி மர்டர் நடந்தது என்னமோ கீரமூர்ல, இது நடந்தது நியூயார்க்ல. There is something crazy is happening. அவருக்கு யாரும் இல்லை. வேற வைஃபோட அண்ணன் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார். அங்கேயும் யாரும் இல்லை, இங்கேயும் யாரும் இல்லை. எல்லாத்தையும் வித்துட்டு தான் சார் போனாங்க. அவர் நம்பிக்கைப்படி அவரை அடக்கம் பண்ணோம் சார். அட்லீஸ்ட் ஐ ஓ ஹிம் திஸ் மச். ஆக்சுவலி ஐ ஓ ஹிம் மோர். நாங்க போனோம் சார். ப்ளீஸ் சம் ஹவ் வர்க் மீ டு திஸ் கேஸ். ரிசல்ட்ஸ் ஆஃபீஷியல் ராக. நீங்க வரீங்கன்னு ஒரு ஃபாக்ஸ் அனுப்பிச்சிட்டா உங்களுக்கு. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியணும். அவர் பாடியை கிளைம் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ராகவ், ஓ தேங்க் யூ. என்ன, அவருக்கு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தவர்னு எழுதி அனுப்பிச்சிருக்கேன். ஹோம் மினிஸ்ட்ரி அப்ரூவல் வாங்கியிருக்கேன். New York police, we need some help and get it. Rani udi case files eduthu pedunga, but no gun. Raghavan, I understand sir. You go. Yes sir.
உங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்க நேர்மையை பத்தி, இம்ப்ரெசிவ் அரெஸ்ட் ரெக்கார்ட், தேடி பார்த்ததுல நீங்க மட்டும் தனியா தெரிஞ்சீங்க. ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் போட்டு உங்களை திருநெல்வேலிக்கு வர வச்சது நான் தான். சென்னையில இருந்து உங்களை ஸ்மால் டவுன் திருநெல்வேலிக்கு வர வச்சிட்டேன். நீங்க ஒண்ணு பெருசா வருத்தப்படலையே? Not at all, sir. As a matter of fact, Chennai was getting a little too fast for me. எனக்கு திருநெல்வேலி பிடிச்சிருக்கு. Mrs. ஆரோக்கியராஜ், சொல்லுங்க ராகவன். குழம்பு கொல்லுது, நெல்லைய அடிச்சுக்க முடியாது. ஏன், உங்க வீட்ல இந்த மாதிரி மீன் குழம்பு கிடைக்காதா? கிடைக்கும், ஆனா அம்மா ஸ்டைல் வேற. அது அம்மா வச்சது, இப்பதான் வந்து வாச்சிருக்காங்களே. அழகா வெக்க சொல்ல வேண்டியதானே? யாரு இவ்வளவு? பிரெட், பீட்சா, லட்சானியா, மக்ரோனி திட்டாளா, மெனு சொல்றாளான்னே தெரியாது. அதை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது உங்களுக்கு. சமையல பொறுத்த ஊர்ல மட்டும்தான் சொன்னேன். ஏன், அதெல்லாம் சாப்பிட பிடிக்காத? நல்லா கேளுங்க அக்கா, அதெல்லாம் வச்ச கூட நல்லா சாப்பிடுவாரு. சாப்பாடு தான் அவரோட வீக்னஸ். இப்ப நானும் கேட்டீங்களா என்ன ராகு, எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்களா? இதுக்கு என்ன சொல்றீங்க? உங்களை பத்தி தான் பேச்சு இவ்வளவு நேரம். நீ அவங்க கிட்ட அப்படி சொன்னியா? எப்படி? That you're crazy about me? அப்ப கேட்டுச்சு உங்களுக்கு? எல்லார்ட்டையும் சொல்ற, எங்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லணுமா? சொல்லணும், உங்களுக்கு தெரியாதா? அன்பினில் நனைந்த
நனைந்த பின் நனைந்த பின்னானும் மழையானே. சாரி ராகவன், ராகவன் வேகமாக தான் விரட்டிட்டு வந்தேன், பிடிக்கல. எனக்கு தெரியும் என் மடியிலேயே இருந்துட்டாங்க. வாய் சார், ஐம் சாரி. கயல், ஜுவல்ஸ்.
எம்எல்ஏ சசியோட ஆளுங்க இந்த ஊர்ல தான் இருக்காங்க. போர்ஸ் வச்சு அவங்களை தூக்கலாம், இல்ல நம்ம ஒரு அஞ்சு பேர் போன போதும். ரிட்ரிபியூஷன் கையெழுக்காக. தர்மா இங்கடா சொன்ன, என்ன பத்தி உனக்கு தெரியாது? தெரியும்டா, உன்னை பத்தியும் தெரியும், உங்க அம்மா என்ன தொழில் பண்றான்னு தெரியும். கையில்
ராகவன். ஆராதனா. ஏன் மணிரத்ன படத்துல பேசுற மாதிரி ஆரம்பிக்கிறீங்க? ஏன் ஏன் தெரியல, ஸ்டூபிட் இல்ல. ஆக்சுவலா சும்மா என்னதாகும்னு பார்க்கலாம் தான். நான் அந்த கவரை ஈஸியாக எடுத்துருக்க முடியும். சொல்லிட்டு போய் ஒருவன் தான் உண்மையாக இருக்காது. சும்மா எவ்வளோ தூரம் போக தைரியம் இருக்குன்னு பார்க்கலாம் தான். ஒரு படத்தில் பார்த்தேன், பென் கிங்ஸ்லி நடிச்சப்படும், பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் அதில் செத்துருவர். மறுபடியும் ட்ரை பண்ணாதீங்க. டோரை காலில் சரி பண்ணிட்டு சொல்றேன், படுத்து தூங்க. குட் நைட். I'm looking for Detective Anderson. I think he's expecting me. I'm Raghavan from India. Yeah. Police officer. That's right. Straight up the stairs. Mr. Anderson. Yep, right that way. Thanks. Just check if that call came through on the 187 and call Anderson, me back, right? There's someone here for you. Oh. Mr. Anderson. Yep. Raghavan, right? Yeah. How was your trip? Excellent. Can I see their faces, please? Sure. Frank? Thank you. It's okay. We found this under the stairs at the scene of the crime. Forensics found soap and sweat stains in the grooves. This is a Rudraksh, right? Mm-hmm. We are looking for an Indian. These pictures were taken an hour after we got to the scene of the crime. You okay? Yeah. Well, I'm sorry. I know this guy at Raghuraj meant a lot to you. This is it. This is where he and his wife live. The house belonged to a relative of hers. What happened here was an execution. First point of entry was upstairs on the other side of the house. He must have heard something and came down the stairs. He was standing right here when he was struck for the first time. Knocked forward into the door. See the splatter? Yeah. So he hits the door, falls to the ground, no time to react. The perpetrator starts hitting him repeatedly with the baseball bat, and at some point, Raghuraj pulls the Rudraksh from around the killer's neck. We found him here. Death wasn't instantaneous. I guess it wasn't meant to be. Body number two, upstairs. Raghuraj's wife, Chitra. He finished off Raghuraj, and then he came up here. Walked through the door and slit her throat. So,
We found a license for a Walter PPK. Yeah, but we didn't find it on the premises. He broke through the fence to get in. Come on, I'll show you. Oh. We found about a half dozen cigarette butts on the floor here. Looks like he was definitely watching the house. Planned murder. Execution. ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரூம் மாத்திட்டீங்களா? இல்லையே. அது இல்ல உங்க ரூம். ராணி கொலை நடந்தது தமிழ்நாட்டில். ஆரோக்கியராஜ், மிஸ்ஸஸ் ஆரோக்கியராஜ் கொலை நடந்தது நியூஜெர்சி, நியூயார்க். ரெண்டையும் ஒரே ஆள் செஞ்சிருக்க கூடும். அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து அவன் அமெரிக்கா வந்தானா, இல்ல அமெரிக்கால இருந்து கேரளா வந்தானா? ரெண்டு கொலையும் ஒரே ஆள் செஞ்ச மாதிரி தான் தெரியுது, ஆனா தடயங்கள் வேறுபடுது. And the modus operandi differs. For example, ராணியோட உடலை புதைச்சி வச்சிருக்கான், ஆனா மிஸ்ஸஸ் ஆரோக்கியராஜையும் ஆரோக்கியராஜையும் அவன் புதைக்கல. I'll get this guy. Maatvada. Hi. Hello. Breakfast acha? Illa, saapidu poren. Inge onnu nalla irukadhu. Very American. Verum bread mattum dhaan vechirupanga. Appra? எதிரூர்ல இந்தியன் கஃபே இருக்கு, அங்க சாப்பிட்டு போறேன். ஓ, நானும் வாங்களே. இல்ல, நானும் அங்க தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். ஓ, ஷால் வி? நானா சாஃப்ட்வேர். நான் போலீஸ்மேன், ஹார்ட்வேர், டிசிபி கிரைம்ஸ், சென்னை. ஓ, ஏம் பாட்ட விட்டுட்டு இல்லையா? தெரியல, இதுக்கு முன்னாடி நான் எந்த போலீஸ் ஆஃபீஸரையும் மீட் பண்ணதே இல்லை. ஆமாம், அங்கேயும் சரி இங்கேயும் சரி. அது நல்லதா கெட்டதா தெரியல. I'm going to get a drink. உங்களுக்கு குடிக்க ஏதாவது வேணுமா? யா, ஆரஞ்சு ஜூஸ். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உண்மையிலேயே அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் உங்ககிட்ட இன்றைக்கி கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? காரிடாரில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ரூமில் படுத்துட்டு இருக்கும்போது ராத்திரியெல்லாம் உங்கள் முகம் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. I knew something was wrong. A hunch. Instinct. Wow. Awesome. அப்படின்னா? நீங்க என்ன? Some Nostradamus types? Much worse. Policeman. அண்ணா, நீங்க உள்ள வந்தப்போ அப்படி எதுவும் இல்ல. நான் ஒரு புக் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம். நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கேவலமா சாரின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். வேடிக்கையா இருந்திருக்கும். I wish. சியாட்டில் அந்த கோஸ்ட். ஃப்ளைட்லேயே 5 மணி நேரம் ஆகும். வீடு, வாழ்க்கை எல்லாமே அங்கே தான். 9 மாதம் முன்னாடி திடீர்னு ஒரு நாளின் ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இல்லைன்னு ஆடிச்சு. Shut up! Don't f***ing bug me, okay? 10 மணிக்கு இங்கே வந்து என்ன கிழிக்கிறது? Listen, நான் வேற ஒருத்தையோட இருக்கேன், ரொம்ப நாளாக போயிட்டுருக்கேன். I want out. இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது. பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. யார்? சந்தியாவா? அப்புறம் ஏன் இதெல்லாம் நமக்குள்ள? இந்த 2 வருஷம் ஏன்? You know what all we went through? நல்லா இருந்தது,
தப்பா போயிட்டு இருக்கேன்னு நான் நினைக்கவே இல்லையே. What's wrong with you? நான் நடிச்சிட்டு இருந்த ஆராதனா, உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். I don't love you anymore and I'm crazy about it. நடிச்சிட்டு இருந்தியா? Hey, hey, ஆராதனா, stop it. Get out. Shit. இவ்வளவு வருஷமா நான் நடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா அதான் தாங்கிக்க முடியல. 9 மாசம் ஆச்சு, இப்ப இங்க வந்து 4 நாள் ஆகுது. ஏதாவது வேலை தேடலான்னு வந்தேன், ஒண்ணுமே நடக்கல. முந்தின நேத்து நைட்டு நிறைய அழுதேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு அது பிடிக்கல, கேவலமா இருந்தது. சரி, வேறொரு உலகம் இருக்கா என்னன்னு பார்க்கலாம் தோணுச்சு. ஒரு பிளாஸ்டிக் கவர் தேடி கண்டுபிடிச்ச, நீங்க வந்துட்டீங்க. நீங்க இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுங்கிறது இல்லை. சொல்லணும்னு தோணுச்சு. Oh, then go ahead. அது மட்டும் இல்லை, யார்ட்டையாவது பேசணும் போல இருக்கு. மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் ஆகுது. நீங்க தமிழ் வேற, என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. தேங்க்ஸ். நான் தெலுங்கா இருந்தாலும் காப்பாத்திருப்பேன். தேங்க்ஸ் சொன்னீங்களே, அது நிஜமா தான் சொன்னீங்களா இல்ல செத்துக்கிறத பெட்டர்னு தோணுதா? தேங்க்ஸ் Raghavan, you're not going to believe this. What? Come on, I got to show you something. This is a file from a case in Princeton, New Jersey. 2 years ago, an Indian girl went missing. She's still missing. This is what the police there found. A 23-year-old medical student, Chandana. Her finger was found hanging on the rearview mirror of her boyfriend's car. With the chilies and the lemon? Yeah. When you told me about Rani and how she died with a finger in the doorway, yeah, I felt kind of strange about it. And this morning it struck me what it was, so I called my friend in Princeton, and this is what he sent me. Well, there you have it. ஹலோ. ஆ, சொல்லுங்க ராகவன். தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம நாட்டுக்காரன, அது நிச்சயமா சொல்ல முடியும். கழுத்துல ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஆரோக்கியராஜ் வீட்டை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணி திட்டம் போட்டு அவரையும் அவரோட ஒய்ஃபையும் கொலை பண்ணியிருக்கான். 9 மாசம் முன்னாடி கீரனூரில் நடந்த கொலைக்கும் இதுக்கும் நிச்சயமா சம்மந்தம் இருக்கு சார். யாரோ பழி தீர்த்துருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்காங்க. அவன் இங்கே உள்ளவனா இல்லை அங்கேருந்து இங்கே வந்தவனாங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும் சார். இன்னொரு பிசார் விஷயம், மதுரையில் ஆரோக்கியராஜ் சார் வீட்டில் ஒரு விரல் தொங்கிட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி ஒரு விரல் இங்கே ஒரு காரோட ரியர்வியூ மிரரில் தொங்கிட்டு இருந்தது. ஒரு பெண்ணோட விரல், அதே 7 மிளகாய், நடுவில் ஒரு எலுமிச்சம்பழம். இட்ஸ் ஓகே. ஷூர். யா யா யா, சாரி சார். அந்த பொண்ணு இந்தியன், இன் கேஸ் இன்னும் ஓப்பனாகவே இருக்க, பொண்ணுக்கு இன்னும் கிடைக்கல சார். ராணியோட கேஸ் மாதிரியே அதே விரல். அந்த பொண்ணு கடைசியாக யார் கூட பேசிகிட்டு இருந்தா, எங்கே இருந்தா, எந்த ரோட்டில் நின்றுட்டு இருந்தா, எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கு. யா, ஐ ஆம் கோயிங் டு செக் இட் அவுட் சார். கீரனூரில் கிடைச்ச மாதிரியே இங்கேயும் ஒரு பணம் கிடைக்குமான்னு பார்க்க போகிறேன். அவனை கண்டுபிடிக்கணும். ஏன் ராணிங்கிறதுல நான் இதை சொல்லலை. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டு எப்பன ஒருத்த எங்கேயோ நடந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியல. விஷன் கேட்டு உன்ன இருக்க முடிய தெரியும்ல, மறுபடியும் சேர்ந்து வாழணும் நல்லா நினைக்கல. Just sign it, damn it. I'm not signing anything. நான் பணம் கொடுக்கறேன். I'll settle you handsomely. உன் பணம் யாரு பணம்? I don't want your money. உன்ன நம்பிட்டு இருக்கேன் நினச்சியா? நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன், நீங்க போடுற சத்தம் தாங்க முடியல, மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டி வரும். யோ, யாரியா நீ? யார்கிட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. போ, நான் சத்தம் போடுவேன்.
உனக்கு சத்தம் பிடிக்கலனா ஏதாவது 5 ஸ்டார் ஹோட்டலா பார்த்து தங்கிக்கோ போ. அருண் ப்ளீஸ். மிஸ் ராகவன் ஒண்ணுல நீங்க போயிடுங்க. ஆர் யூ ஆல் ரைட்? யா. ஹே. இவங்கள அடிச்சிருக்க. பொம்பளைங்களை அடிக்க கூடாதுன்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்ததுல உங்க அம்மா. அதுக்குள்ள ஒன்னொருத்தர பிடிச்சியா? இவங்க யாருன்னு எனக்கு முன்ன பண்ண தெரியாது. மை நேம் இஸ் ராகவன், டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், சென்னை. பக்கத்து ரூம்ல இருந்தேன், சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தேன், இவங்களை அடிச்சிருக்கேன். நீ அடிக்கலன்னா என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன், பட் அடிச்சிருக்கேன். I hate violence against women, even if it's not my jurisdiction. So I have invited myself to this party, my friend. Nee ivangala todakkudada, adha enak venum. Hey, what's happening here? Inga enna padama kaatran? What? Arun, nee veli po. Papers vittittu po, na sign panni anupra. Adhu thana venum unakku? சாரி ஆராதனா, சாயந்தரம் நான் தலையிட்டு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களை அடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் கோவம் வந்துருச்சு, நானும் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். இல்ல பரவாயில்ல, நல்லதுதான். தேங்க்யூ. ஆக்சுவலி இருந்தாலும் அவர் உங்களை அடிச்சிருக்க கூடாது, தட்ஸ் நாட் டன். முதல் தடவை தானே நீங்க அமெரிக்காக்கு வருது? ஆமா. இங்க எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது நியூயார்க்ல டைம் ஸ்கொயர் எப்பதுமே இப்படி தான் இருக்கும் சொல்வாங்க. மக்கள் நிறைய, மக்கள் லாட்ஸ் ஆஃப் காஸ். விடியிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும், பாம்பே மாதிரி. நல்லா இருக்குல்ல? யா. I was married then. Oh, you are not? No, was. இறந்த காலம், இறந்து போயிட்டா. அப்ப அவளுக்கு 28 வயசு இருக்கும். ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. Oh, I'm really sorry. எனக்கு தெரியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. No, it's all right. It's fine. அவங்க பேர் என்ன? கயல்விழி. பேர் தான் அப்படியான பெரிய கயல், ஆக்சுவலி முட்டைக்கண்ணு. அழகா இருப்பா. எங்க சந்திச்சீங்க? அது ஒரு கல்யாணத்துல பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க்கு பட்டுன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. நம்ம சந்திச்சு 2 hours தான் இருக்கு, அதுக்குள்ள என்ன லவ்? 2 minutes சொல்லியிருப்பேன், ஆனா நீ தப்பா நினைக்கப்படுறேன்னு 2 மணி நேரம் பொறுத்துட்டு இருந்தேன். நான் ஒரு போலீஸ்காரன், ஸ்ட்ரிக்டா ஸ்டிஃபா பேசாமல்லாம் இருப்பேன் அப்படின்னு நினைக்காத. நிறைய பேசுவேன். ஆக்சுவலி ஐ அம் ஃபன் டு பீ வித். உன்னை நல்லா பார்த்துக்குவேன், குழந்தைங்க. திஸ் இஸ் டூ ஃபாஸ்ட் ஃபார் மீ. லுக் ஹியர் கைல், உனக்கு இது ஃபாஸ்டா இருக்கலாம், எனக்கு இது ரொம்ப ஸ்லோ. சரி, வேணாம்னா வேணாம், இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம் நம்ம கல்யாணத்தை. வாட்? வாட் ஆர் யூ சேயிங்? ஐ அம் சேயிங் ப்ளீஸ் மேரி மீ. ஆனா நாளைக்கு வேணாம், நல்ல நாள் இல்ல, நாளன்னைக்கு வச்சுக்கான்ட்டாங்க அம்மா. அதனால ஒரு நாள் விட்டு தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாச்சு. வாட்? ஓகே சொல்லிட்டாங்களா அங்கே அன்னிக்கே? யாராவது கேட்டு போறாங்க. எக்ஸாக்ட்லி, வேற யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி நானே கேட்டுட்டேன் பொண்ணு. வில் யூ? வில் யூ? வாட்? குறுக்க வேற யாரும் வந்துட்டாங்க. வாட்? அவ கண்ணிலே எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. என்ன அந்த தைரியத்துல தான் ப்ரப்போஸே பண்ணேன். ஆமா,
கண்ணில் தெரிஞ்சிடும். அதுவும் போலீஸ்காரனுக்கு. நைஸ். கயல் சாகும்போது அவளுக்கு 5 மாசம். நிறைய வலி இருந்தது, கசப்பாக இருந்தது. அப்படிலாம் நான் இருந்ததே இல்லை. ஏண்டா இப்படி இருக்கோன்னு என் மேலே எனக்கே கோபமாக வரும். ஆனால் உங்கள் கூட பேசினதுக்கப்புறம் கஷ்டம் தெரியல. என் கூட பேசுகிற எல்லாருமே இதைத்தான் சொல்கிறாங்க. அவங்க இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் அப்படி கேட்டிருக்கூடாது. ஐ அம் சாரி. நோ, இட்ஸ் ஆல் ரைட். எஸ், ஐ மிஸ் ஹர். 8 வருஷம் ஆச்சு. ஆனால் அப்பா அம்மா வேலை, அக்கா தங்கச்சி, அவங்க குழந்தைங்க, sort of keeps me going. Of course, அப்புறம் காலம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஏதாவது ரிமைண்ட்ஸ் மீ, நீங்கள் போய் படுத்துங்க சந்தோஷமா. எதை பற்றியும் நினைக்காதீங்க. காலையில் எல்லாம் சரியாயிடும். நான் அப்படி தான் டெய்லி நினச்சிக்குவேன். We'll talk to Chandana's mom first. 7 மணிக்கு ஜன்னல் வழியா பார்த்தேன். காரை விட்டு இறங்கி வெளியிலேயே நின்று பேசிட்டு இருந்தா ஹிதேஷ் கூட. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னடா இன்னும் வரலையேன்னு எட்டி பார்த்தேன். அவளையும் காணும், ஹிதேஷோட காரையும் காணும். அடுத்த நாள் அவனோட கார்ல என் சந்தனாவோட விரல் இருந்தது. 2 வருஷமா இதே கேள்விதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். சரி, இன்னும் ஒரு தடவை சொல்லுங்களேன். உங்களுக்கும் சந்தனாவுக்கும் இருந்த உறவை பார்த்து வேற யாருக்காவது பொறாம அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்ல, சொல்ற அளவுக்கு ஒன்னும். இந்த ஹிதேஷ் ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நாளாவும் தெரியும். அவன் ரொம்ப நல்ல பையன். So, you're a doctor, sir? Yeah. நானும் சந்தனா ஒரே யூனிவர்சிட்டிக்கு தான் போனோம். The Brooklyn Medical University. Abbott Road. Chandana was seen here getting out of a car with a man. That report you're carrying says her finger was severed around 9 p.m. and she was last seen here at 8:30. So where did she go from here? What's up? The Princeton police have already fine-combed this place. Anyway, we're just wasting our time. There's nothing here but dead leaves. I don't think so. I have a gut feeling about this. You have a what? Back home, it's called the Raghavan Instinct. Come again? Come. This place has been closed to the public for a couple of years. Uh-huh. It's just an abandoned fort. No, we can't go in here, Raghavan. There's no trespassing. Oh, yeah? You can't do that, Raghavan. Come.
see that? Maggots. You don't want me to dig this place up, do you? I do. Goddamn, I'm gonna look like an idiot. Jesus, there's more than one body in here. We got four corpses. Hey, Anderson, NYPD's here. Yeah, four, and they've been here a while. Up here! சொல்லுங்க ராகவன். சார், அந்த பொண்ணோட பாடி கிடச்சிருச்சு சார். வாட்? ஆமாம், அது போக இன்னொரு மூணு பாடியும் கிடச்சிருக்கு. மொத்தம் நாலு பாடி இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டீகம்போசிஷன். கடைசியாக கிடச்ச பாடி தான் நான் தேடி போன பொண்ணு. கையில் ஒரு விரல் இல்லை, அது சந்தனாவோட பாடி. இவங்க எல்லாரையும் கொண்டது ஒரே ஆள் தான். இட்ஸ் ஆப்வியஸ், ஒரே பரியல் சைட். ஹி இஸ் அ சீரியல் கில்லர் சார். அவன் பண்ண ஒரே தப்பு அங்கேயும் இங்கேயும் அந்த விரலை தொங்க விட்டது தான். முதல்ல ஒரு பொண்ணோட பாடி தோண்டி எடுத்தோம் இல்லைங்களா, அது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது. ராணி செத்தது இந்தியாவில் 9 மாதத்துக்கு முன்னாடி, அது அங்கே. ரெண்டாவதாக ஒரு பொண்ணோட பாடி தோண்டி எடுத்தோம் இல்லைங்களா, அதுவும் 9 மாதத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட மாதிரி எனக்கு தோணுது, அது இங்கே. ஆக இந்த ரெண்டு கொலைக்கு நடுவில் யாரோ ஒருத்தன் இங்கேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே திரும்பி வந்திருக்கான். இப்போ இங்கே போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எப்போ எந்த கொலை நடந்ததுன்னு ஒரு டேட் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த டேட்டில் இங்கேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் மேனிஃபெஸ்டோ வச்சுக்கிட்டு வி கேன் நேரோ டவுன்னு தோணுது சார். பிரில்லியன்ட் ராகவன், தேங்க்யூ சார். இப்போ இதை ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ண வேணா ரகசியமாக வச்சுக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். எஃபிஐக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எதுக்காக அப்படி சொன்னேன்னா, எல்லா பெண்களையும் ஒரே இடத்துல புதைச்சிருக்கான். திரும்பவும் அந்த இடத்துக்கு வருவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அங்கே ஒரு ரெண்டு போலீஸ்காரங்களை சர்வேலன்ஸ் போட்டிருக்கு சார். சம்திங் வில் டர்ன் அப் சார். Yes, sir. I'll keep you posted. Thank you. Right, thank you. நீங்கள் க்ராஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். நான் நினச்சது சரிதான். எனக்கு இந்த போலீஸ் இன்ஸ்டிங்க்ட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நோஸ்டர் டேமஸ், ஹவ் இஸ் யூ டே? ஒஃபிஷியல் ஒர்க்கில் வந்திருக்கீங்களே, உங்கள் திருடன் பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிடுவேன். இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், நல்லா போச்சு. அடுத்த மாதம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்.
அப்புறம் என் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணி அனுப்பிட்டேன் கொரியரில். I'm sorry. ஏன் எனக்கு இப்போ வருத்தமே இல்லை. நேற்று வரைக்கும் தான் மனசு சரியில்லை, இப்போ சந்தோஷமாக இருக்கேன். I want to go ahead now. வெளியே எங்கேயாவது போகிறீங்களா? ஆ, ஃபஸ்ட்டு குளிக்கணும், சேஞ்ச், தென் ஒன்லி எவ்ரிதிங் எல்ஸ். ஆ, ஓகே. அதுக்கப்புறம் வேறு எந்த பிளான்ஸ் இல்லைண்ணா. இன்றைக்கி உங்கள் டின்னர் என்னோட ட்ரீட். செலிப்ரேட் பண்ண எனக்கு ரெண்டு ரீசன் இருக்கு அந்த வகையில். உங்களுக்கு வேறு எந்த ப்ரோக்ராமும் இல்லைண்ணா? நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லாம் கேன்சல். 15 minutes. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே, நட்சத்திர பட்டாளம் கூட்டிக்கொண்டு வந்தா. Thank you.
வேண்டும் இந்த நொடி இந்த நொடி எத்தனையோ காலம் தள்ளி நின்று பார்க்க நேரமின்றி சென்று கொண்டே இருந்தேன் நிற்க வைத்தாள் பேச வைத்தாள் நெஞ்சாரம் பாதித்தோடி Mr. Raghavan had already started an investigation into his colleague's daughter's murder in India, and it was his intuition and expertise that led us to the bodies in the woods. We now have a hunt for a serial killer. Anderson from the NYPD did a good job by consulting the Indian police. I think the murder of Anne Morrison in February 2005 is the key here. The perpetrator was here 2005, February 10th, for Anne Morrison. Then he goes back and he murders Rani February 20th. He comes back again for Lisa. If we could get the passengers' manifest from the immigration, people who traveled from here to India, February 10th to 20th, and if we could find a connection between one of the passengers and the victim, we got a man. Sorry, suspect. We'll get him. Yeah. Who is this guy? He's out there somewhere. தப்பான டயக்னோசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். இஃப் சர்ஜரி இஸ் நாட் an ஆப்ஷன் தென் கீமோதெரபி. திஸ் கை ஃபிஷர்ஸ் ட்ரீட்மென்ட் இஸ் சோ ராங். இந்த ரேட்ல போனா நம்மள யாரும் பிடிக்க முடியாது. உலகத்திலே சிறந்த டாக்டர்ஸ் நம்ம தான். முடிச்சிட்டு நாம ஊருக்கு போலாம். என்னல ஒரு ஹாஸ்பிடல் ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் இலவசமா மருத்துவம் பண்ணுவோம். எல்லாரையும் வாழ வைப்போம். இந்த உலகத்துல எங்க சாவே இருக்க கூடாது. I don't need your money. I'm alive.
Officer Veronica. I'm really sorry. But you should have been nice to me in class. Guys, no, turn come on guys illa rendu per da irukanga athur manatha kaapandra na sude what are you rambling on for walk towards the vehicle and put your hands on the hood can a man stop take a leak come on what's up with you guys hey easy there you're hurting me give me the gun die இரு நான் பார்த்து வரேன் அபுதா இளா வேற யாரும் இல்ல இல்ல பாத்தியா இல்ல ஆனா போலீஸ் எப்படி நம்ம இடத்துல வாட்ஸ் ஹேப்பனிங் அபுதா நம்ம இடத்துல கண்டுபிடிச்சிட்டானுங்க எப்படி அபுதா மாட்டுக்குறோம் அபுதா ப்ளீஸ் தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் வா நீ எந்த போலாம் வாட்ச் யுவர் ஸ்டெப் ராகவன் ஹவ் யூ டுயிங் ஹலோ சார் குட் ஈவினிங் ஹி'ஸ் பீன் ஷூட்டிங் அட் தி பிட்ஸ் 2 ஹவர்ஸ் அகோ From yesterday's crime scene, two of our guys was under surveillance, was killed. Another 500 names, and I need them tonight. Anderson, The list we had asked from the Indian immigration is coming through now. Oh, good. Hold on. United States immigration info coming in. Heads up. Uh-huh. Okay. அமுதன் சுகுமாரன் புஜி பாபு இளமாறன் ஆனந்தன் பீட்டர் டி எஸ் ரவீந்தர் And we've got the addresses. You go check them out. Come on, Raghav. Okay, we go and check it out. போட்டி தானே சொன்னேன் கோயம்புத்தூருக்கு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போயிட்டு ரெண்டு வாரத்தில் வந்துட்டேன் ஷாப்பிங் வெட்டிங் யூ நோ ஹவ் இட் இஸ் Of course they can vouch for it. My father can vouch, my wife can vouch. My father was in the hospital. Okay. He was there for 2 weeks. Right, I went to see him. Okay. That's all right. Okay. Thank you. Yes, yes. I know Ilamaran. Ilamaran எப்போதுமே ஃப்ரெண்டோட தான் இருப்பான். A brilliant student. Class topper. ரெண்டு பேரும் கேம்பஸ்ல தான் தங்கிட்டு இருந்தாங்க. What's he saying? இப்ப ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. He's saying that Ilamaran always stays with his friend. உங்களுக்கு அட்ரஸ் தெரியுமா? Yeah, a place in Brooklyn on Spring Street. It's 16th. He should know the place. Know that place.
Open up, NYPD. I don't think there's anyone here. Wait. Can't we go in? No, we can't. We don't have a warrant. All right. What I meant was, can't you pick the lock for me? I can't pick the lock. Are you kidding me? We do it all the time in India. Anderson. Yeah? You should take a look at this. வந்த போலீஸ் நாம கீரனூர்லயே போட்டுக்கணும். எங்கிட்டு கூட எப்படி சொல்றதுன்னு காத்து தரேன்.
இன்னும் அரை மணி நேரத்தில் நீயே செத்துருவேன். You got a severe pulmonary lung fracture, you know. உன் லங்ஸ் நான் கொஞ்சமாக பேத்து எடுத்துருக்கேன், இவ்வளோ ரத்தம் போயிருக்கு பார். அதான் மயக்கமாயிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் லங்ஸில் ரத்தம் கட்டி மூச்சு திணறி அரை மணி நேரத்தில் செத்துருவேன். இன்னும் பத்து நிமிஷத்தில் இங்கே போலீஸ் வரணும். வந்திருந்தா இந்நேரம் வந்திருக்கணும். பத்து நிமிஷம் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். Like a happy family. வரலையே. அதையே சொல்லிட்டு இருக்கேன். உங்க அம்மா பேர் நான் நினைக்கவே இல்லை நீ இங்க வருவே இங்க நிப்பேன். 200 உன்ன பார்த்தேன். ராணியோட மிச்சம் மீதியை தொடிட்டு இருந்தல்ல பாண்டியன் ஹோட்டல்ல உனக்கு ரூம் உள்ள பூந்து உன்னை போடலான்னு சொன்னேன். அன்னைக்கே உன்னை போட்டிருந்தேன். நான் இவ்வளவு தூரம் நீ வந்தே இருக்க மாட்டேன். எப்படி கண்டுபிடிச்ச? சரி, ஆனா ஜெயிச்சுட்டோம், முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காத. நீ என்ன பிடிக்க முடியாது, எங்க அடைச்சு வைக்க முடியாது, அடைச்சு வைக்க முடியாதுன்னு நீ என்ன நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேக்குறியா? உன் போலீஸ் ஃப்ரெண்டு கெஞ்சி கதறி அழுது செத்தான் தெரியுமா உனக்கு? சண்டையை போடாம செத்து போனா சர்ப்ரைசிங் ஃபார் அ போலீஸ்மேன். அவன் பொண்டாட்டி தான் அதிகமாக சண்டையை போட்டான். Quite a bit she was. And one hell of a lay. அவங்களே ஏண்டா கொன்னே? ஓ, அத்திரத உனக்கு. அவனால அவன் பொண்ணு செத்தான், அவன் பொண்ணால அவன் செத்தான், உப்புக்கு சப்பாணி மாதிரி அவன் பொண்டாட்டி செத்தா. மூஞ்ச பாரு, சிறப்பு காட்டி அடிக்க கூட லாக் இல்ல. பொறுக்கி கேசட குடுறா. ராணி எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். அவ ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல. உங்க அப்பன் கிட்ட போய் சொல்லு. ஒருத்தன் தடவ நான் நாய். சும்மா அவங்களை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். இன்னைக்கு வேணாமா? இல்ல, நீ போயிட்டு அடுத்த வாரம். அப்படியா? சரி, நான் வாரேன். இரு. அடேங்க அப்பா, செமையா இருக்கானுங்க. ஒருத்தன் பிளாக், ஒருத்தன் ஒயிட். நைஸ். எனக்கு பிடிக்காத விஷயம் அதுதான். பயம் வேற. I have a problem with people like that. 3 வருஷமா நான் கொலை பண்ணவே இல்லை. இனி முடியாது. டைலர் எப்படி சொல்லி ஆகணும்? சில பேர் தம் அடிக்கிறது நிறுத்தணும் நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் கொலை பண்ணதை நிறுத்தணும்னு நினைச்சேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அன்னைக்கு ராத்திரி எனக்குள்ள அடக்கி வச்சிருந்த மிருகத்தை வெளியில கொண்டு வந்தாங்க. வாக்கன் வீடு சார், ப்ளீஸ் சார். அப்பவே அந்த பொண்ணையும் உங்க அப்பனையும் எல்லாரையும் போட்டு தள்ளணும்னு இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை போடணும், கமிச்சு கொடுத்தால. அப்புறம் உங்க அப்பன் டிசிபி, நம்மளை அடிச்சான அந்த போலீஸ், அந்த அலி சவுனோ சவுன் வாயில. நோ அமுதா, எல்லாரும் போடலாம் வாயில. நோ அமுதா, நோ. நான் சொல்றேன் கேளு, நம்ம தான் தெரிஞ்சிரும். அடுத்த மாசம் நம்ம அமெரிக்கா போறோம் அமுதா. அப்புறம் எப்போ? முதல்ல அமெரிக்காக்கு போவோம், அதுக்கப்புறம் திருப்பி வருவோம் அமுதா. அப்ப எல்லாரையும் போடுவோம். இளமாரன் தடுத்தான். சரி, எனக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்துட்டு கொலவேறி இறங்கல. We wanted to go on a spree. A killing spree, so to speak. So we did. I want to send a finger to your boyfriend. Your finger. What do you think? சந்தனா,
இந்த விரல் ஹிதேஷோட கார்ல தொங்க நாளைக்கு. ஏய் கம்மியா கம்மியா. போச்சு ராணியோட விரல தொங்க விட நல்ல டச்சா இருக்கும்னு நினைச்சுதான் ஆரோக்கியராஜ் வீட்டு வாசல்ல தொங்க விட்டேன். கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஆரோக்கியராஜையும் அந்த அலியையும் ஸ்டேஷன்ல இருந்த அத்தனை பேரையும் கொல்லணும்னு நினைச்சேன். அப்பதான் உன்னுடைய என்ட்ரி. நீ வந்த உடனே தோண்ட ஆரம்பிச்சிட்ட வேற. அப்புறம் பாத்துக்கலாம்னு வந்துட்டோம். ஒரு ஈர்ப்பு வெறி அப்பத்துல இருந்தே. என்ன முதா நீ என்ன பண்ற? ஒரு நிமிஷம் டீச்சர், ஒரு சின்ன டவுட் டீச்சர். ஏன் இத கிளாஸ்லயே கேக்கணும்னு தோணலையா உனக்கு? கணக்குவதர் கிட்ட நீங்க உங்களே கொடுத்ததா சொன்னாங்க. கொடுத்தீங்களா டீச்சர்? அவர் மட்டும் தானா? புரக்கி என்ன பேச்சு பேசுற நீ? உன்னை எவ்வளவு நல்ல வெளியில நடமாறது கஷ்டமாயிடும். அதனால நீ சாவணும், சாவணும் இப்பவே இங்கேயே நீ சாவணும். இல்ல போனும், இல்ல அப்படி இங்க இருந்து போனும். ஒண்ணு இல்ல, நம்மடா அவன் காலி என்ன
அப்புறம் ஆரோக்கியராஜ கிட்டதா சொல்லு. Newark Airport, Toronto. Statistical analysis. 2 hours after the fire was put out, firefighters found in a dumpster at the base of the building the body of an unidentified Indian male. He is currently being treated for his wounds at Caledonian Hospital as in critical condition. அபித் ஃப்ளைட் லேண்ட். எக்ஸ்கியூஸ் மீ. These guys are students, medical doctors from India. Amudan and Elamar. We know. We got the information from Anderson's computer and from the owner of the flat that went up in flames. Did you get them? No. They boarded a flight from JFK to Bombay. We had officers stationed in the Bombay airport, but they escaped into the city. They got away. We'll keep you posted. All right. Thanks. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? டிவி இங்க இருக்கிற எல்லா சேனல்ஸ்லயும் நேத்து சாயந்தரத்துல இருந்து நீங்க தான். நான் டாக்டர் கிட்ட பேசினேன். டு ஸ்டார்ட் ஆஃப் வித், உங்க மூக்குல வெட்டுக்காயம், யுவர் ரன்னிங் டெம்பரேச்சர், விழுந்ததுல உங்க கழுத்து சுலுக்கிருக்கு, வயித்துல நிறைய இடங்கள்ல 3 இன்ச் ஆழத்துக்கு கத்தி இறங்கியிருக்கு. நீங்க பொழிச்சதே பெரிய விஷயம் டாக்டர் சொன்னாரு. தையல் போட்டிருக்காங்க, லைக் அ சி செக்ஷன், சிசேரியன் டெலிவரி மாதிரி. ஹெலன் ஃப்ராக்சர். இன்னும் ஒரு வாரம் ஆகும் இந்த காஸ்ட் ரிமூவ் பண்ண. மினிமம் ஒரு வாரம் ரெஸ்டிங்க, இன் பெட், இன் ஹாஸ்பிட்டல். ஓகே டாக்டர். உங்கள் ஹோட்டல் ரூம் செக் அவுட் பண்ணிட்டேன். ஐ பேக்ட் ஆல் யூர் க்ளோத்ஸ், லேப்டாப், சூட் கேஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டேன். தேங்க்யூ. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டு எப்படி ஒருத்தன் எங்கேயோ நடந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியல. சாகல சரிங்க அது போனா தெரியல முதா. நியூஸ்ல இன்ஜர்ட் அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. I'm
சுத்தி முக்கி நிறுத்தேன், இதமா அச்சல கொடுப்பேன், மெதுவா சக்தி சக்தி மயக்கி மடியில் படுப்பேன். கண்டிப்பா நீங்க போணுமா மிஸ்டர் ராகவன்? இன்னொரு 3 டேஸ் அட்லீஸ்ட் நீங்க ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்பா. ஹலோ. ஹலோ. நீங்க இவங்க வீட்ல தங்கலாம். அண்ட் when you feel better you can leave. No, I really appreciate that. அங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் செட்டில் ஆகவே ஒரு வாரம் ஆகும். I'm really all right. அப்ப நானும் உங்க கூட வந்துறேன். ஏர்போர்ட் தானே ஏறுங்க. சென்னை. உங்களுக்காக இல்ல எனக்கு சென்னையில் வேலை இருக்கு அம்மா என் கூட திரும்பி வருவாங்க அதனால நான் போகணும் I don't want you to travel alone. Seriously, நீங்க இன்னைக்கு போகலன்னா நானும் பொறுப்பிட்டு இருக்க மாட்டேன் ஆனா உங்க கூட தான் வந்திருப்பேன் might as well travel together. Tickets and bags are in the car.
ஸோ இனி நியூயார்க்கில் தானே லைஃப்? தெரியல, இன்னும் முடி பண்ணலை. திரும்ப வந்து வேலையில் ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான் தெரியும். நியூயார்க்கில் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்லாம் யோசிக்கல. அருண் திரும்பி வந்தா ஏத்துக்குவீங்களா? மாட்டேன், சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா மாட்டேன். அருண் என்ன மட்டும் விட்டுட்டு போல, ரெண்டு பேரும் விட்டுட்டு போனா என்னையும் என் குழந்தையும். மாயா 11 மாசம் ஆகுது அவளுக்கு. அவதான் எனக்கு எல்லாமே. மத்த எல்லாத்துக்கும் அவனை மன்னிச்சிருப்பேன், இதுக்கு மட்டும் முடியாது. 2 மாச குழந்தைய விட்டுட்டு போனாரு. சரி, 11 மாச குழந்தைய நீங்க வீட்டில் விட்டுட்டு தற்கொலை முயற்சி பண்றீங்க? நான் நினைச்சு வருத்தப்படுற விஷயம் இது மட்டும்தான். அதனாலதான் இதுக்கு முன்னாடி மாயை பத்தி உங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. என்ன இதை நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றதுன்னே தெரிஞ்சிருக்காது. இப்பவும் தெரியல. மாயா எங்க அப்பா அம்மா கூட இருக்கா, சென்னையில. 2 வாரம் ஆகுது அவளை விட்டுட்டு வந்து. வேலை கிடைச்சதும் கூட்டிட்டு போலான்னு அதான் சென்னைக்கு போறேன். எப்போ திரும்பி போறதா இருக்கீங்க? 1 வாரம் கழிச்சு, நெக்ஸ்ட் சண்டே. போகணுமா? ஆமா. ஏன்? எனக்கு உன்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்பவே தப்பிச்சு ஓடிடலாம் பாக்குறேன். கஷ்டம் கியூ. சீரியஸ்லி, ஐ ஹாவ் ஃபாலன் இன் லவ் வித் யூ. இதை சொல்றதுக்கு திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் பிளேஸ், பட் ஸ்டில் அந்த கேட்டை தாண்டி வெளியே போனா நீ வேற, நான் வேற, என்ன ஆயிடும் சொல்ல முடியுமா? தெரியல. அதான் நெக்ஸ்ட் ப்ளீஸ். என் கண்ணில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதா?
எனக்கு உங்கள் கைல்வழி ஞாபகம் வருது. அவங்க கண்ணில் தெரிஞ்சது, அதனால் உங்கள் காதலை அவங்க கிட்ட சொன்னீங்களே. இன்றைக்கி என் கண்ணில் ஏதாவது தெரிஞ்சதா? இந்த வாட்டி அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு சொல்லணும்னு தோணலை. இந்த 12 நாளில் ஏதோ ஒரு நிமிஷத்தில் எனக்குள்ள ஒரு மாற்றம், அதை உங்ககிட்ட சொல்லணும்னு தோணிச்சு சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், கயல் சாகும்போது அவளுக்கு 5 மாசம், அந்த குழந்தைய எனக்கு மாயா இருப்பா, என்னோட மகளா இருப்பா. மை ஓன் லிட்டில் கேர்ள். நான் அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன். அண்ட் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மகளா இருப்பா. எனக்கு இது I'm not ready for another relationship as yet. நிறைய விஷயம் இருக்கு யோசிக்க. இப்ப நான் எடுக்கிற தீர்மானங்கள் சரியா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. 10 வருஷம் கழிச்சு மாயா ஏதாவது சொல்லிட்டானா? இப்ப எனக்கு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஆனா சில விஷயங்கள் சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியல. ஒரு துளி தீயை உதறினார்.
ராணி ஆரோக்கியராஜ் வம்பு கிழத்தாங்கன்னு அந்த ரெண்டு பேரையும் ஒரு நாள் ராத்திரி பூரா சாத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல தங்க வச்சிருக்காங்க. இது நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்ஸ்பெக்டர் குமரவேல், அன்னைக்கு ராத்திரி நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்ல, அவங்கள பத்தி எந்த டீடைல்ஸ் நீங்க கலெக்ட் பண்ணவே இல்லை. ராணி செத்தப்பவே அவங்களை பிடிச்சிருக்கலாம். ஆனால் நான் உங்களை கேட்டபோது உங்ககிட்ட எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. அவங்க ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க, மெட்ராஸ் பசங்க அப்படின்னு வேற சொல்லிட்டீங்க. ஒருத்தனை பார்த்த உடனே அவன் கேரக்டர் என்ன, அவன் கிரிமினலா இல்லையான்னு சொல்ல முடியாதவன் என்னையா போலீஸ்காரன்? That's bad police work and here is the bad policeman. சார், அன்னைக்கு வந்து Sit down. அன்னைக்கு அவங்களுக்கு நீங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் தான் அவங்களை கொலையை செய்ய வச்சிருக்கு. You know what that means? ஆரோக்கியராஜ் கொலைக்கு நீங்களும் காரணம். ஒரே ஆறுதல் என்ன தெரியுமா, அந்த கொலைக்கு மட்டும்தான் நீங்க காரணம். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு நிறைய கொலை செஞ்சிருக்காங்க. ராணி ஆரோக்கியராஜ் உள்பட மொத்தம் 15 கொலை. ஆண்டர்சன் சித்ரா ஆரோக்கியராஜோட சேர்த்தா மொத்தம் 18. அவன் இருக்கிற இடத்த உடனே கண்டுபிடிக்கணும். ரொம்ப தீவிரமா உங்களை 10 பேர் உடனே பாம்பேக்கு புறப்படுறீங்க. தமிழ்நாட்டில் புது செக் போஸ்ட் ஏற்படுத்துங்க எல்லா ஊர்லையும். அமுதனோட ஊர்ல அவனோட வீட்டை சுத்தி நம்ம ஆளுங்க 10 பேர் எப்பவுமே இருக்கணும். We have a psychopath serial killer duo on the run and we have to stop them. நான் அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் இருந்திருக்கேன். சோ என்னோட கணிப்பு சரின்னா அவங்க ரொம்ப நாள் பதுங்கி இருக்க மாட்டாங்க. சரியா சீண்டு விட்டா வெளியே வந்துருவாங்க. என்ன தேடி என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. 2 சின்ன பசங்க 8-9 வயசா இருக்கும்போது தலையில அடிபட்டோ என்னமோ தாண்டு போச்சு. 2 பேருக்கும் ஒரே ஐடியாலஜி. இப்போ 2 பேரும் கொலகாரங்களா மாறிட்டாங்க. We have launched a statewide hunt for them. ஏற்கனவே ஒரு நேஷன் வைட் அலர்ட் அவங்க பேரில் இருக்கு. ஸோ ரொம்ப நாள் அவங்க பதுங்கி இருக்க முடியாது. லோக்கலாக சொல்லணும்னா அவங்க காலி. எங்க லாங்குவேஜில் சொல்லணும்னா கூடிய விரைவில் பிடிச்சிருவோம். அமுதன் பெற்றோரை ஆத்தூர் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் படித்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் கூறுகையில், மருத்துவத்துறைங்கிறது உயிரை பாதுகாக்கிறதுக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கும் உயிரை எடுக்கிறதுக்கு இல்லை. இந்த 2 பேருக்கும் டாக்டர்ஸா பிராக்டிஸ் பண்றதுக்கு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தடை விதிச்சிருக்காங்க. எங்க யூனிவர்சிட்டி சார்பில் அமுதன் இளமாறன் 2 பேரோட டிகிரியை கேன்சல் பண்றேன். டிகிரியை கேன்சல் பண்ணிட்டா டாக்டர்ஸ் இல்லையனம்மா, எனக்குள்ள இருக்கிற மருத்துவத்தை உங்களால கேன்சல் பண்ண முடியுமா? நான் யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினப்ப என் போட்டோ தான எல்லா பத்திரிகையில இருந்தது. அப்ப கொண்டாடுனீங்கல்ல, அப்ப எவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் உன் காலேஜுக்கே ஒரு பெருமை சேர்த்து தந்தது நான் தான்டா. ஏன் டிகிரியோட கேன்சல் பண்றீங்க? I am a doctor. Sergeant, I am the best in the world. Law, in the DR research, you are not a math man, da. When do us away from medicine? Let's kill them all, Ila. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போணுமா நீ? I have fallen in love with you. ஏய், என்னாச்சு? Nothing.
ஏய், ஏர்போர்ட்ல உங்கட இருந்தாலே அவதானே? நீ இன்டீரியர் டிசைன் பண்றதெல்லாம் வேஸ்ட். பேசாம எங்க டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துடலாம் டிடெக்டிவா. ஆமா அவ்வளவுதான் ஆராதனா. ஓகே. ஓ, அப்ப நியூயார்க்ல மர்டர் இன்வெஸ்டிகேஷன் நடந்தது, ரொமான்ஸும் நடந்ததா? லுக், ரொமான்ஸ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமானோம், உரையாடல் அண்ட் ஸ்டஃப், யூ நோ. அப்பாக்கு பிடிக்கவே இல்ல தெரியுமா நீ நாளைக்கு போறது. அம்மா, அவர் டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்றாரு, நீ ஆனா எண்டோஸ் பண்றேன்னு சொல்ற. அம்மா விடுமா. யா, ஒன் செகண்ட் ஆராதனா, உனக்கு தான் ஃபோன். அருண், ஹலோ. லுக், அவள் கல்யாணம் ஆயிடுச்சு, பிரிஞ்சிட்டாங்க, 11 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு, பேரு மாயா. அருண், ஒன் செகண்ட், ஒரு வார்த்தை கூட குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்கவே இல்லையே. அவ எப்படி இருக்கான்னு உனக்கு தெரிஞ்சுக்க இஷ்டம் இல்லையா? என்னோட மகளா இருப்பா, my own little girl. She's a warm person, very beautiful. ஆனால் எல்லாத்தையும் உள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு இருப்பா. நிறைய அழுதா, அது அவளுக்கே பிடிக்கல. ஏன் கூட்டிட்டு வந்துரே, அழகா இருக்கா. அது என்ன தெரியாதா? அதையே சொல்லி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். முடியாதுன்ட்டான். But, that's not the end of the story. இது மங்களாபுரத்துல வந்து பேசா. ஆ, வண்டி நிறுத்த, வண்டி நிறுத்த, லைட் ஆன் செய்யாதடா. சரி சார். ரெண்டு ஆள் தெரிஞ்சு வந்திருக்கிய. ஆசி, எத்தனை பேர்? ரெண்டு பஸ்ஸில். சரி, ஒரு 62 பேர். வண்டி எப்படி நிறுத்தி? நாங்கள் இல்லை, எப்படி நிறுத்தில? நேராய் சார். ராஜன், யார் ராகவன்? நோ, இட்ஸ் ஓகே. They had a gun? Oh, Bombay, Goa, Mangalore. Kozhikode nalla check panna solunga. Then Coimbatore, Salem. Right. Ipa nama Goa la irukkira team ah inno fever ban seyara solunga. Coimbatore SP ta solliyacha. National highways mutta thandu post solliyacha la. Good. Now get on with it. Mudha enna pandra mudha? Let's get out of here. Mugatha south pakkam thirupi vechikitta inimela nikka mudiyadhu. அவனுக்கு நம்ம யாருன்னு சின்ன பசங்க சொன்ன statewide search. Ah, come in for you. Kerala la irundhu Chennai ki vara ella entry points ay check pannunga. I want you to intensify search. Chengalpattu Poonapalli, the day trains ka aalan. One minute. Calicut la irundhu Madras ku vara flight timing kettu odane solla mudiyuma? Epa 11 ka? இன்னும் 5 மினிட். ஓ, ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். நிறுத்தல ஹோல்ட் பண்ண முடியல சார். நீங்க போன் பண்ணும்போதே ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு, பாசஞ்சர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னையா பெறா தேட்டு இருக்கீங்க? டு யூ நோ ஹவு சீரியஸ் திஸ் இஸ்? இந்த லிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பாசஞ்சரா செக் பண்ணுங்க குவிக். Operation Raghavan begins. Hello Raghavan. Aaradhana pesure. Ah Aaradhana, solunga eppadi irukinga? Theriyala. Mind in a whirl. Enna pannikittu irukke, enna panna pora theriyala. Unga kooda konjam pesnu. பிஸியாக இருக்கீங்கன்னு தெரியும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் மீட் பண்ண முடியுமா? இப்போ எங்கே இருக்கீங்க? என்ன சொல்லுங்க? ஹெல்ப். ரெஸ்ட்லெஸ் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டுங்க. கிளம்புறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. கையும் உள்ள காலும் உள்ள இருக்கு. ஏர்போர்ட்டுக்கு போய் டிக்கெட் அனௌன்ஸ் பண்ண போயிட்டு இருக்கேன். பியூட்டிஃபுல் நியூயார்க், ஒரு நல்ல லைஃப், புதுவேளை எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஆனா போக மனசே இல்லை. இங்கே இருக்கணும் போல இருக்கு. உங்களால ஆனா எப்படின்னு தெரியல. எவ்வளவு ஈஸியான விஷயம்னு தெரியல. நடக்குமான தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியல. I'll tell you what. பட்டுன்னு தோணுனதும் யோசிக்காம சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். நான் நீங்க அவரை புரிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல, இன்னும் டைவர்ஸ் கூட கிடைக்கல. மென்டலி யூ ஷுட் ஃபீல் ஓகே. இங்க இருக்கிறவங்கள வேற கன்வின்ஸ் பண்ணோம் இல்லை? இதெல்லாம் நான் யோசிச்சு பார்க்கல. ஆனா இது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு இப்ப தெரியுது. நீங்க கிளம்புங்க நாளன்னைக்கே நியூயார்க். ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிங்க. சந்தோஷமாக இருங்க. எல்லா பிரச்சனையும் முடிங்க. அதுக்கப்புறம் என்னைக்காவது பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா ஃபோன் போட்டு சொல்லுங்க. பிடிச்சிருக்கு இப்போவே சொல்கிறேன். பிடிச்சிருக்கு. நேர ஏர்போர்ட்டுக்கு போங்க. டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்க. போக வேணாம். ஆல்ரைட். உங்க வீட்டுக்காரங்க கிட்டேயும் என் வீட்டுக்காரங்க கிட்டேயும் பேசி சால்வ் பண்ணுவோம். வில் வெயிட். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் மாயாவும் ஏன் சொத்து? வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே லட்சத்திய பட்டாளம் கூட்டி கொண்டு வந்தா.
கொண்டு கிளம்புது. நீ வண்டிய விட்டு அவங்க நாள போ, நான் உனக்கு பாத்துக்கிறேன். ஓகே. சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்லிடு. பாய். யாரா அந்த பொண்ணு? அது தெரியல அமுதா. எந்த ஏரியா? அடையார். சரியான பொண்ணு அமுதா, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்பந்தம் இல்லைனா கூட பரவாயில்ல. ஐ வாண்ட் ஹர். சம்பந்தம் இல்லாமல் ரோட்ல நடந்து போனாங்க கையை கோத்துக்கிட்டு. இந்த இடம் அப்படியே இருக்கு, சேஃப் தானே? யா, சிட்டிக்குள்ள இந்த மாதிரி வேற இடமே இல்லை. Get out of here! Out! Okay.
ஆராதனா. நீ அந்த பக்கம் திரும்பி பார்த்து தூங்க. காலையில மணி 4:30. மாயா போய் எழுந்திரிச்சிடுவா எனி மினிட். நோ, நீ அவர்கிட்ட போய் என்ன சொன்ன? ஐ வாண்ட் டு நோ வாட் யூ கைஸ் டோல்ட் ஈச் அதர். அப்போ போகாதே. ஏர்போர்ட் போய் டிக்கெட் கேன்சல் பண்ண. இந்த நிமிஷத்துலேருந்து நீயும் மாயும் என்னோட சொத்துன்னு சொன்னார். ஓ ஓ வாவ், கொஞ்சம் பழைய ஸ்டைல் தான் டயலாக், பட் நல்லா இருக்கு. அப்புறம் வேற என்ன சொன்னார் ராகவன்? 10 மணிக்கு போயிட்டு 1 மணிக்கு தானே வந்த. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீ படுத்துங்கிறியா? பெஸ்ட். வர்ஸ்ட் இன் மை டாட்டர். ஹலோ லேடிஸ். ஒரே ஒரு பதில் சொல்லு. உன்னை தூக்கிட்டு போன ராகவன் வருவானா மாட்டானா? வந்தான்னா போலீஸ்காரனா வருவானா இல்ல ஒரு எமோஷனோட வருவானா? சொல்லு. Whoa, 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 we have a baby here. Adar ticket pona varuvana? I hate babies. Varala thukla. Vanda patta panna diaper pack panni kodu. What? Vanda mudu venda. Appo velila oru vandi nikkudu. Vanda yeru. Archana? Archana, amma. Archana. Oru vaatha. ஏய், என்ன பைத்தியம் புடிச்சிருக்கவங்க ரெண்டு பேருக்கும்? இந்த டிவி உங்க 4 பேர்ல யாரு டிஸ்போசபிள்? கிழவியா? கொட்டா? கயிறை முதல்ல செக்யூர் பண்ணுங்க. ரோடு கிளியர் பண்ணுங்கயா. ஹலோ, கண்ட்ரோல் ரூம். ஹலோ, நான் டிசிபி ராகவன் பேசுறேன். உடனே என் வீட்டுக்கு 5-6 ஆர்ம்டு போலீஸ காவலுக்கு அனுப்பி வைங்க. இமீடியட்லி. அட்ரஸ் தெரியல? 63 காந்தி தெரு, கானகையா. எஸ் எஸ், இமீடியட்டா? ஓகே. லுக், இட்ஸ் கெட்டிங் டூ பர்சனல். நான் புறப்படுறேன், நீங்க இங்க பாருங்க. சார், அங்க இன்னொரு பாடி இருக்கு ஃப்ளைஓவர் இறக்கத்துல. பாடி மேல ரத்தத்துல ஒண்ணு எழுதி இருக்கு. கால் டாக்ஸி டிரைவர் பேர் ரமேஷ், பாக்கெட்ல ஐடி இருக்கு. சரி, உடனே ஃபோரன்சிக் ஆளுங்களை வர சொல்லு. எஸ் சார். சார், இதெல்லாம் அமுதன் இல்லாம இருந்தானே? யா யா. போலீஸ்காரன் மட்டும் தான் போட்டுல முடிஞ்சது, உள்ள நுழைய முடியல. சரி, பாத்துக்கலாம். நீ வா, அந்த பொண்ணை நான் தூக்கிட்டேன், வா. ஓகே அமுதா. ஹலோ சார், சதீஷன் பேசுறேன் சார். தேர்ஸ் பீன் அன் அட்டாக் ஆன் யுவர் ஹவுஸ் சார். ஆளை காணும் சார், எஸ்கேப் ஆயிட்டான். எங்களை பார்த்ததும் ஓடி இருப்பான் நினைக்கிறேன். ஆனா அவன் சென்ட்ரியை கொண்டு இருக்கான் சார். கழுத்தறுத்து முன்னால 3 எழுதிருக்கான் சார். ஆ, வீட்டுல எல்லாரும் சேஃபா இருக்காங்க சார். சரி, நான் உடனே வீட்டுக்கு வரேன். ஹலோ, யாரு? ராகவன், அமுதன் பேசுறேன். உன் பொம்பளை பையன் கூட தான் இருக்கான் ஆராதனா. நீ அவளுக்காக வரணும். தனியா எங்கே எப்போ? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணி சொல்றேன். அமுதன், யா தட்ஸ் மை நேம், யூ டாக் டு தி நவ. ஹலோ ஆராதனா,
ஏய் அம்மா இதை உட்காந்துருக்க, ஏதாவது சட்டம் போடுற கேக்கட்டும். ஆராதனா, ஆராதனா ஃப்ளைஓவர்ல தானே இருக்க, நான் மறுபடியும் உனக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ அமுதன், அமுதன் டைம் இருக்கே ரொம்ப பிரச்சனையான டைம்.
உன் கதையை கந்தலாக்கிட்டு அவன்கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப முரண்டு பிடிக்காத. கோ ஈஸி, ஓகே? மேக் சம் நாய்ஸ், வில் யூ? ஐ கில் யூ. எப்படி? அந்த கண்ணால் அப்படி பார்த்தா நான் செத்தலாம் செத்துடுவேன். ஸ்வீட்ஸ், கம் ஆன். One minute. Raghavan. What the does he want? ராகவன், நான் பிஸியா இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? நாட் ஓகே. உன்னோட இளமாறன் இப்ப என்னோட கஸ்டடியில் இருக்கான். என்னது? Now listen. ஆராதனா மேல உன் மூச்சு காத்து கொஞ்சம் பலமா பட்டதுன்னா கூட உன்னோட இளமாறன் ரெண்டு மாறு நான் உனக்கு கிடப்பேன். I promise you that. மட்டு வர வாடி போலாம். ராகவன், இலாவுக்கு தெரியும் நான் எங்க இருக்கிறேன்னு. வா. கண்டுபிடிக்கிறேன். I'm sorry, Raghavan. நான் அவளை கொண்டுட்டேன், உயிரோட புதைச்சிட்டேன். வேணாம் தான் நினைச்சேன், ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. Sorry, Raghavan. No. Yes. No. Yes. Then you're dead, son of a. Hey! எங்களை விட்டுரு ராகவன், எங்களை விட்டுரு. நான் உலகத்திலே சிறந்த டாக்டரா வருவான், ரெண்டாவது வருவான். நாங்க மக்களுக்கு சேவை செய்வோம். எங்களால நீ யாருக்கும் சாவே வராது ராகவன். ஐயோ, you know the theory behind dia? Do you? I'm working on it. It's fast breaking Raghavan. I just like give you a chance. It's all about blood, bones and muscles, everlasting life, Raghavan. Saga varam. In fact, நீ வரலனா நாங்க அதை நோக்கி போயிட்டு இருந்திருப்போம். Shut up! ஆராதனைங்க. புதைச்சிட்டேன் சொல்றலடா. உயிரோட புதைச்சிட்டேன்.
மெல்ல மெல்ல இருடுதே பறிச்சிடும் இலக்க
sizes. Top dollar curry lills, a kid of time. Ready? Come on, yeah, let's go! Go, go. கள்ளம் பற்ற என்று சொன்ன கள்ளம் பற்ற கல்வர் சொல்ல மாட்டிக்கொள்ளும் அரண் நிற்க நிற்க நீர்மேல் நிற்க கற்றுக்கொண்ட நரன் சுற்றும் சுற்றும் காற்றை போவே எங்கும் செல்வான் இவன் துப்பாக்கி மற்றும் தோட்டாவை தான் காதலித்தான் என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான் தன் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான் என்று சொன்ன நமன் கள்ளம் பற்ற கல்வர் சொல்ல மாட்டிக்கொள்ளும் அரண் நிற்க நிற்க நீர்மேல் நிற்க கற்றுக்கொண்ட நரன் சுற்றும் சுற்றும் காற்றை போலே எங்கும் செல்வான் இவன் ஒரு நேர்மையும் கை கோர்த்து கொள்ள அகராதியோ அதை ராகவன் என அர்த்தம் சொல்ல அதிகாரமோ ஆர்ப்பாட்டமோ இவன் பேச்சில் இல்லை முன் பாய்வதில் பின் பாய்வதில் இவன் புலியின் பிள்ளை காகியின் சட்டைக்கும் உண்டு நல் கற்புகள் கற்புகள் என்று காட்டிய தந்தவதானே இரு கைகளை குலுக்கிடுவானே ஒரு திரியும் நெருப்பும் காதல் கொண்டால் தோன்றும் தோற்றம் இவந்தானே கற்க கற்க கள்ளம் கற்க என்று சொன்ன கள்ளம் கற்ற கல்வர் சொல்ல மாட்டிக்கொள்ளும் அரண் நிற்க நிற்க நீர்மேல் நிற்க கற்றுக்கொண்ட நரன் சுற்றும் சுற்றும் காற்றை போலே எங்கும் செல்வான் இவன் துப்பாக்கி மற்றும் தோட்டாவை தான் காதலித்தான் என்றாலும் காக்கி சட்டையை தான் கைப்பிடித்தான் தன் சாவு சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்றான் Stop the beat, could have been my daughter crossing the street. If you're brand new, build Skylarks and work of art, and it's not sitting in the last place you park. Run the place, I'ma see the little thief right after the court date. Look, a lot of us see police as foes. I ain't trying to knock your hustle, you to each his own. But when you get violated and the beef is on, and you living with your mom and your seat ain't grown, you gon' see my song and read my poem. And know the top dollar, the scholar cannot be that wrong. Still your manhood top is hard, you good cops. ஒரு நாளிலே காணாமல் போனார் அப்பானையை முழு விற்பனை செய்தேனும் இல்லை